ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான கடலை மிட்டாய் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை வந்து வறுத்துக்கிடலாம். கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி வரும், கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் ஒரு இதை எடுத்து கொஞ்சம் ஆரோச்சி சாப்பிட்டு பார்த்தா நல்லா மொறுமுறுன்னு வந்துச்சுன்னா நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் முக்கா கப் அளவுக்கு வெள்ளை எடுத்துக்கலாம். வெள்ளத்தை கரைச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அதனால் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி இது கரையட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தோல் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக எல்லா தோலுமே நமக்கு வந்துடும். ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி செய்ய முடியும். இனி இந்த தோலை வந்து ஊதுனா அல்லது படைச்சோம்னா ஈஸியாக தோல் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இப்போ கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் இந்த பாகை. இப்போ பாகு பதம் பார்க்கணும். நல்லா நம்ம ஒரு தண்ணியில் வந்து அந்த ஒரு சொட்டு நம்ம ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா நல்லா உடைக்கிற பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம செய்யணும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் இதை மாதிரி தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம். இன்னும் ரெடி ஆகலை. நம்ம கையில் எடுத்து உடைக்கிற மாதிரி இருக்கணும், அந்த பதம் தான் நமக்கு கரெக்டு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பதம் எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. எடுத்த உடனே உடைக்க வருது. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இதனுடைய சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் நம்ம வச்சுட்டு நம்ம வேர்க்கடலை சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதே மெத்தடில் வேர்க்கடலைக்கு பதிலாக நம்ம பொரிகடலை கூட நம்ம சேர்த்து செய்யலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். இனி வேர்க்கடலை நம்ம தொலியெல்லாம் நீக்கினதை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அதில் வந்து கொஞ்சம் நெய் தடவி நம்ம வச்சுருக்கணும். சூடோடே உடனே போட்டுறணும், இல்லைனா ரொம்ப இறுக்கமாயிரும். ஒரு பூரிக்கட்டையில் வந்து ஆயிலோ நெய்யோ தடவிட்டு இதை மாதிரி ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு முன்னாடியே நம்ம பீஸ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நமக்கு ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வேர்க்கடலை பண்ணிவிட்டு மீதி ஒட்டி இருந்த அந்த பாகுல வந்து நான் கொஞ்சமாக பொரிகடலையும் போட்டு அதையும் நான் உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ ஆறிட்டு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். கடலை மிட்டாய் நமக்கு ரெடி ஆகிட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது நான் பொரிகடலையில் செஞ்சது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.